நிறைய பேர் வந்து கால் பண்ணியிருக்கீங்க, என்ன செய்யலாம், என்ன இதெல்லாம் பண்ணுனா எங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிறது. நான் ஒரு கணவன் கிட்ட பாசமா இருக்கணும்னா உங்களுடைய எச்சி சாப்பாடை சாப்பிடுங்க, வெண்ணையும் கொடுங்கன்னு சொல்லிட்டு மனைவி செய்ய வேண்டிய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஆனா மனைவி வந்து தன்னுடைய தன்னை தானே எப்படி இது பண்ணிக்கிட்டா கணவனுடைய அன்யுன்யம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல நான் சொல்றேன். இதுல வந்து நான் என்னன்னா, ஒரு நெற்றி வடுகில் குங்குமம் ஏன் இடுறோம் அப்படிங்கறது தான் இங்க மெயின் டாபிக். கல்யாணம் ஆன உடனே ஒரு பெண் வந்து தன்னுடைய நெற்றி வடுகில் வந்து ஒரு குங்குமத்தை வந்து வைக்கிறா, ஒரு ஆண் வந்து வைக்கிறான். நெற்றி வடுகில் வடுகில ஏன் ஒரு ஆண் கை வந்து முதல்ல படுறதுன்னா, நெற்றி வடுகு வந்து கற்பப்பை இருக்கும் இது, அந்த நாளங்கள் வந்து நரம்பு அது வந்து கற்பப்பையோட தொடர்பு பெற்று இருக்குது. பியூரிட்டிங்கிற சுரப்பு வந்து அந்த நெற்றி நாளத்தில் வந்து அது அந்த சுரப்பி மூலமாக தான் கற்பப்பை இயக்கமே வருது. அந்த பியூரிட்டி சுரப்பு பின்னால் உள்ள ஒரு இதில் வந்து சின்னதாக ஒரு பியூரிட்டி சுரப்பி சுரக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இதோட இந்த நெற்றியில் உள்ள இது வந்து தொடர்பு பெற்று இருக்கு. இந்த பியூரிட்டி சுரப்பி வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆனால் தான் கற்பப்பையுடைய வந்து வீரம் வீரியம் எல்லாமே ஸ்ட்ராங்காக வரும். அதனால கணவன் வந்து கற்பப்பையை தொடும் ஒரே தகுதி உள்ள ஒருவன் யாருன்னா கணவன் மட்டும்தான். அந்த கணவனுக்குள்ள குறியீடு வந்து நம்ம என்னன்னா, செவ்வாயுடைய காரகத்துவமா குங்குமத்தை எடுத்தோம்னா கணவன் கையால நெற்றி வடுகுல வந்து குங்குமத்தை இடுறாங்க. இட்டு அதை வந்து முதல் கதிருமணம் ஆனோன்னா நெற்றி வடுகுல குங்குமத்தை இடுறவங்க இட்டு அதோடைய நான் உனக்கு உரிமையானவன்கிறத நிலை நிறுத்துறாங்க. நிலை நிறுத்திட்டு அதுலதான் கணவன் மனைவி அன்யோன்யம் முதல் ஸ்டார்ட் ஆகுது. திருமணம் ஆன உடனே அதை செய்யறதோட சரி, அதுக்கப்புறம் எந்த தமிழ் பெண்களும் வந்து நெற்றி வடுகள் வந்து குங்குமம் வைக்கிறது ரொம்ப ரேரா இருக்குது. ஆனால் ஒரு சுமங்கலியான ஒரு பெண் வந்து கண்டிப்பாக தன் நெற்றி வடுகளை வந்து குங்குமம் வைக்கணும். ஏன்னா அவள் வந்து தன் ஆசைகள் தூண்டுவதற்கு தன் ஏதோ எவ்வளோ பெரிய விரக்தி ஆனாலும், எவ்வளோ பெரிய வன சண்டைகள் சச்சரவுகள் ஆனாலும், அவளுக்கு வந்து அந்த வீரம் வீரியம் அந்த கற்பப்பையுடைய வீர வீரியம் எல்லாமே அங்கேதான் ஸ்ட்ராங்காக ஊன்றுதலாக இருக்குது. அதனால அந்த நெற்றி வடுகளை வந்து குங்குமம் விட்டு கணவனுடைய அந்யோன்யமாக வாழறதுக்கு அது தகுதியான இடமாக இருக்குது. அதனால ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு பெண்ணும் எப்பவுமே நெத்தியில பொட்டு வைக்கீங்களோ அந்த வடுகில் பொட்டு கண்டிப்பாக இருக்கணும். அதை வந்து குங்கும பொட்டாக வைங்க, ஸ்டிக்கர் எதுவுமே வச்சு அலங்காரம் பண்றது இல்லை, குங்கும பொட்டாக வைத்து அந்த நெற்றியில வந்து உங்க குங்குமத்தை நிலைநிறுத்துங்கள். இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. மீனாட்சி அம்பாள் வந்து அவள் வந்து அவளுடைய கோயில் பிரசாதமே குங்குமம் தான். ஏன்னா அங்க பிரசாதம் வந்து அவ வந்து ஒரு ஆணுக்கு நிகரான ஒரு வீர தீரத்தில் ஒரு சிறந்து இருப்பாள். எப்ப சிவன் வந்து தன் அவளுடைய நெற்றி வடுகள் பொட்டு வைத்து அவளை வந்து மனைவி ஆட்கொண்டாரோ அப்பதான் அவள் பெண்மையை அடைகிறாள். அதனால அந்த பெண்மையை அடையணும்னா எல்லா பெண்களுமே கண்டிப்பாக நெற்றி வடுகள் பொட்டுட்டு கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஏற்படுங்க. ஏற்படுத்தினா இன்னுமே சுபிச்சமாகவும் ஒரு பாசம் உருவாகும். உங்களை அறியாமல் அந்த கணவனோட ஒரு அன்பு வரும். அதனால நெற்றி வடுகளை எல்லா மனைவிகளும் பொட்டு வைத்து சௌபாகியமா சுமங்கலியா வாழ வாழ்த்துகிறேன்.